பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு, அலை கடல் என திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. அவருடைய இறப்புக்கு இரண்டு நாடுகளுமே பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இலங்கை வெளியுறவு அமைச்சினுடைய ஒரு தார்மீகமற்ற செயல்பாடுகளை ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக மன்னார், நெடுந்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் இந்திய படகுகள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்படை கைது செய்தால் அந்த இடத்திற்கு உடனடியாக இந்தியாவினுடைய தூதரகத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு முதல் சட்டத்திறனைகளுடைய அவர்கள் சட்டத்திறனைகளை ஒழுங்கு செய்து அவர்களை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். 14 நாட்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் 14 நாட்களின் பிற்பாடு இந்திய அரசாங்கம் அவர்களை எடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் இருந்து எல்லை தாண்டி இந்தியாவுக்கு சென்றாலோ அல்லது பல்வேறுபட்ட ஏதாவது இந்தியா நீதிமன்றங்கள் ஏதாவது விடயம் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்தாலோ அவர் நேரடியாக திருச்சி சிறப்பு முகாமுக்கு கொண்டு அடைக்கிறார்கள். ஒருவர் இலங்கை பிரஜை கைது செய்யப்பட்டால் இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் அதற்குரிய எந்த விதமான ஒரு செயல்பாடும் எடுப்பதில்லை. அண்மையில் கூட 4 மாதங்களுக்கு முன்பு மன்னார் தலைமன்னாரில் இருக்கின்ற கிராமத்தில் இருந்து 2 நபர்கள் எல்லை தாண்டி சென்ற அங்கு பிடிபட்டு அங்கு நீதிமன்ற விசாரணை நீதிமன்ற தண்டனை முடிந்துவிட்டது. அதேபோல் தலைமன்னார் பியரில் இருந்து எல்லை தாண்டி சென்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் அவர் அங்கு நீதிமன்ற தண்டனை முடிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்களிடம் நேரடியாக எனது கோரிக்கை கடிதத்தை விடுத்திருந்தேன். அந்த பியரில் இருந்து சென்ற இருவருடைய பெற்றோர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அவர்களை இலங்கைக்கு வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி. ஆனால் இன்று வரை எந்த செயல்பாடும் செய்யவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சு, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தூதரகம் இலங்கை தமிழர்கள் சார்பாக, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் சார்பாக எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் அவர்கள் செய்வதில்லை. இதை நான் வன்மையாக கண்டித்து இந்த பதிவை நான் இங்கு வைக்கின்றேன்.